சிறந்த எதிர்காலத்திற்கான நம்பிக்கை உத்தரவாதத்துடன் கூடிய முதலீட்டுக்கு கொழும்பில் வெள்ளவத்தை, கல்கிசை மற்றும் கொழும்பு ஐந்திலும் சகல வசதிகளுடனும் கூடிய சொகுசு மாடி வீடுகளை அமைத்து தருகின்றனர் JPKL டவர்ஸ் ஸ்தாபனத்தினர். தவணை கட்டண சலுகைகளுடன் வங்கி கடன் வசதிகளும் ஏற்படுத்தி தரப்படும். வடமாகாணத்தின் புதிய ஆளுநர் உத்தியோகபூர்வமாக பதவியேற்பு. 19வது திருத்த சட்டத்தை ரத்து செய்ய அவசரப்படும் அரசாங்கம். எஸ்எம் மரிக்கார். வெறுமதியான நிலம் சிங்கப்பூர் நிறுவனத்திற்கு விற்பனை, ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிப்பு. நாடாளுமன்றை மார்ச் மாதம் கலைக்க தீர்மானம். சஜித் நாளைய தினம் எதிர்க்கட்சி தலைவராக பதவியேற்பாரா? ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தொடர்பில் கருணா வெளியிட்ட தகவல். ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படும் அரச ஊழியர்கள், ஜனாதிபதி கோட்டபாயே எச்சரிக்கை. கோட்டபாயவின் கொள்கை பிரகடனம் குறித்து ஐதேகாவின் நிலைப்பாடு, வாக்கெடுக்குமாறு கோரிக்கை. வடமாகாண ஆளுநர் PSM சார்லஸ் தனது கடமைகளை இன்று உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். யாழ்ப்பாணம் சுண்டுக்குழியில் அமைந்துள்ள வடக்கு மாகாண ஆளுநரின் செயலகத்துக்கு இன்று பிற்பகல் வருகை தந்த ஆளுநருக்கு போலீஸ் அணிவகுப்பு மரியாதை செலுத்தப்பட்டுள்ளது. மதத் தலைவர்களின் ஆசிகளை தொடர்ந்து தனது செயலகத்தில் அவர் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ முன்னிலையில் PSM சார்லஸ் கடந்த திங்கட்கிழமை பதவி பிரமாணம் செய்து கொண்டிருந்தார். வடக்கு மாகாணத்தின் முதலாவது பெண் ஆளுநராக இவர் இன்று கடமைகளை பொறுப்பேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நிகழ்வில் அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள், சர்வமத தலைவர்கள் மற்றும் ராணுவம், போலீஸ் அதிகாரிகள் கலந்து கொண்டதுடன் போலீஸ் அணிவகுப்பு மரியாதையும் இடம்பெற்றுள்ளது. இந்நிகழ்வில் வடமாகாணவை தலைவர் CVK சிவஞானம், தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் சிவமோகன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், இந்திய துணை தூதுவர் சங்கர் பாலச்சந்திரன், யாழ்மாநகர முதல்வர் இம்மானுவேல் அர்னால், 5 மாவட்ட அரசாங்க அதிபர்கள், திணைக்கள அதிகாரிகள் உட்பட முப்படை அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். 19வது திருத்த சட்டத்தை ரத்து செய்ய தற்போதைய அரசாங்கம் அவசரப்பட்டு வருவதாகவும், புதிய பயணம் பற்றி பேசிய அரசாங்கம் மீண்டும் வளமையான பழைய பாதையிலேயே பயணிப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் தெரிவித்துள்ளார். சம்பிக ரணவக, ராஜித சேனாரத்ன ஆகிய முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக அரசியல் பழிவாங்கலை மேற்கொள்ள முயற்சித்த போதிலும் கடந்த அரசாங்கம் நீதித்துறையை சுதந்திரமாக செயற்படும் வகையில் மாற்றியதால் அரசாங்கம் விரும்பியது போல் பழிவாங்கல்களை மேற்கொள்ள முடியவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். இதனால் 19வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தை ரத்து செய்துவிட்டு நீதிமன்றம் மற்றும் போலீஸ் துறைகளை தமக்கு தேவையான வகையில் கையாள அரசாங்கம் முயற்சித்து வருகிறது. 2015 ஆண்டுக்கு முன்னர் நீதிமன்றம், போலீஸ், அரச ஊடகங்கள், அரச கட்டமைப்பு முழுமையாக அரசியல் மயப்பட்டிருந்தது. 2015 ஆண்டுக்கு பின்னர் அதில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டது. எனினும் தற்போதைய அரசாங்கத்திற்கு நீதிமன்றம், போலீஸ் மற்றும் அரச துறையை தமக்கு தேவையாக கையாளும் அவசியம் ஏற்பட்டுள்ளது. இதற்கு 19வது திருத்தச் சட்டம் பெரிய தடையாக இருந்து வருகிறது. இதனால் அந்த திருத்தச் சட்டத்தை ரத்து செய்ய அரசாங்கம் அவசரம் காட்டி வருகிறது. அரசாங்கம் எப்படியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் 19வது திருத்தச் சட்டத்தை ரத்து செய்ய ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடமளிக்க மாட்டார்கள் எனவும் மரிக்கார் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு சங்கரில்லோ ஹோட்டல் மற்றும் ஜனாதிபதி செயலகத்திற்கு இடையில் அமைந்துள்ள பெறுமதியான 3.5 ஏக்கர் நிலம் சிங்கப்பூர் நிறுவனத்திற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். களுத்துறையிலுள்ள தனது வீட்டில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், இந்த 3.5 ஏக்கர் நிலத்தை விற்பனை செய்ய விலை மனு கோரப்பட்டதோ எப்போது கோரப்பட்டது என்பதை அரசாங்கம் அறிவிக்க வேண்டும். விலை மனுவை முன்வைத்த நிறுவனம் என்ன, எவ்வளவு தொகை விலை மனுவாக முன்வைக்கப்பட்டது என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாட்டில் ஒரு அங்குலம் நிலத்தை கூட விற்பனை செய்ய போவதில்லை என ஜனாதிபதி தேர்தலில் கூறினாலும் அது தற்போது மாறியுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார்.
நாடாளுமன்றத்தை எதிர்வரும் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் கலைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் அடிப்படையில் மார்ச் மாதம் முதலாம் திகதி அல்லது நான்காம் திகதி ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ நாடாளுமன்றத்தை கலைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நாடாளுமன்றத்தின் 4.5 ஆண்டு பதவிக்காலம் முடிந்ததும் மார்ச் மாதம் முதலாம் திகதிக்கு பின்னர் தேவையான நேரத்தில் நாடாளுமன்றத்தை கலைக்க முடியும். மார்ச் மாதம் முதலாம் திகதி நள்ளிரவு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டால் ஏப்ரல் 25ஆம் திகதி பொதுத் தேர்தலை நடத்த முடியும் என தேர்தல் ஆணைக்குழு அரசாங்கத்திற்கு அறிவித்துள்ளது. மார்ச் மாதம் 4ஆம் திகதி நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டால் ஏப்ரல் 27ஆம் திகதிக்கும் மே 10ஆம் திகதிக்கும் இடையில் தேர்தலை நடத்தலாம். தேர்தல் நடத்தப்படுவது, நாடாளுமன்றத்தை கலைப்பது ஆகிய தீர்மானங்கள் பாடசாலை விடுமுறை, வெசாக் தினம், சர்வதேச தொழிலாளர் தினம் ஆகியவற்றை கவனத்தில் கொண்டு எடுக்கப்பட வேண்டியது பொருத்தமானது எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவராக ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச பதவியேற்க உள்ளதாக நாடாளுமன்ற பிரதி சபாநாயகர் தெரிவித்துள்ளார். நாளைய தினம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் நிலையில் சஜித் பிரேமதாச எதிர்க்கட்சித் தலைவராக பதவியேற்பாரா இல்லையா என்பது தொடர்பில் சந்தேகங்கள் நிலவி வந்தன. இது தொடர்பில் எமது செய்தி சேவைக்கு தகவல் வழங்கிய அவர், குறித்த பதவிக்காக அவருடைய பெயர் ஏற்கனவே நாடாளுமன்ற சபாநாயகருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை நாளைய தினம் சபாநாயகர் உத்தியோகபூர்வமாக அறிவிப்பார். அதேபோல நாளைய தினம் நாடாளுமன்றம் கூடும்போது சஜித் பிரேமதாச எதிர்க்கட்சித் தலைவராக பதவியேற்பார் என்று குறிப்பிட்டார். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவின் ஆட்சிக்காலம் 10 வருடங்களுக்கு நீடிக்கும் என முன்னாள் பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவின் ஆட்சிக்காலம் 10 வருட காலம் நீடிக்கும் என்பது நிச்சயம். கடந்த அரசாங்கத்தின் போது 6000 பேருக்கு அரசியல் தேவையின் நிமித்தம் போலியான நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. கடந்த அரசாங்கத்தின் போது முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே 1330 பேருக்கு இரண்டாம் மொழி ஆசிரியர் நியமனமும், 60000 பேருக்கு அரசியல் தேவைகளுக்கான போலி நியமனமும் வழங்கப்பட்டுள்ளன. அதற்காக அமைச்சரவையில் அனுமதி பெற்றுக் கொள்ளப்படவில்லை. அவ்வாறு நியமனம் பெற்ற போதிலும் அவர்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர். போலியாக வழங்கப்பட்ட அனைத்து நியமனங்களும் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான தவறுகளை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ சரிப்படுத்த வேண்டும் என கருணா மேலும் தெரிவித்துள்ளார். அரசு அதிகாரிகள் தமது வாழ்க்கை செலவுக்கு அதிகமான ஆடம்பர வாழ்க்கையை வாழ முயல்வதனால் ஊழல், மோசடி மற்றும் லஞ்சம் வாங்கும் பணிகளில் ஈடுபடுகின்றார்கள். அவர்களுக்கு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவ்வாறு அவர்கள் ஊழல், மோசடி மற்றும் லஞ்சம் வாங்குவதை நிறுத்த வேண்டுமானால் அவர்களில் சம்பளத்தை அதிகரிக்க வேண்டுமெனவும், அவ்வாறு சம்பளத்தை அதிகரிக்க வேண்டுமானால் அரச வருமானத்தை அதிகரிக்க அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்று நடைபெற்ற அரசு அதிகாரிகளுடனான சந்திப்பின் போதே ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது தொடர்ந்தும் பேசிய அவர், அரசு நிறுவனங்களில் உயர்மட்ட அதிகாரிகளால் எடுக்கப்படும் அனைத்து தீர்மானங்களும் அங்கு பணியாற்றும் அனைத்து ஊழியர்களுக்கும் அறிவிக்க வேண்டும். ஜனாதிபதி உட்பட அமைச்சரவையில் மேற்கொள்ளப்படும் தீர்மானங்கள் தொடர்பில் உயர்மட்ட அதிகாரிகள் அறிந்திருந்த போதிலும் சாதாரண அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அறியாமல் உள்ளனர். அரசு சேவையை அதிகரித்து ஊழல், மோசடிகளை தடுப்பதற்கு அரசாங்கத்தின் தீர்மானங்கள் மற்றும் கட்டறிக்கைகள் தொடர்பாக உயர் அதிகாரிகள் போன்று சாதாரண ஊழியர்களும் சரியான விழிப்புணர்வை கொண்டிருக்க வேண்டும் என்றார். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவின் கொள்கை பிரகடன உரை தொடர்பில் வாக்கெடுப்பு நடத்துவதற்கு ஐக்கிய தேசிய கட்சியினர் முடிவு செய்திருப்பதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதியாக கோட்டபாய ராஜபக்ஷ பதவியேற்றதன் பின்னர் முதன்முறையாக நாடாளுமன்றம் நாளை கூறுகிறது. இந்நிலையில் நாளைய தினம் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தனது கொள்கை பிரகடன உரையை நிகழ்த்தவுள்ளார். ஜனாதிபதியின் இக்கொள்கையை மக்கள் பிரதிநிதிகள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்பதை அறிய வாக்கெடுப்பு நடத்துவதற்கு ஐக்கிய தேசிய கட்சியினர் தீர்மானம் எடுத்திருக்கின்றனர். இதேவேளை இதுபோன்றதொரு தீர்மானத்தில் மக்கள் விடுதலை முன்னணியினர் இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது ஒரு புறமிருக்க ஆளும் கட்சியின் பிரதமராக அமைச்சர் மஹிந்த அமரவீர நியமிக்கப்படவுள்ளார். எதிர்க்கட்சிகளின் பிரதான அமைப்பாளராக கஜிந்த கருணாதிலகவும் நியமிக்கப்படவுள்ளார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் நாடாளுமன்ற அவைத்தலைவராக தினேஷ் குணவர்த்தன நியமிக்கப்படவுள்ளார் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.